கன்னியாகுமரி காசியை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பெண்களை அட்ராக்ட் பண்ணுறாரு. சோஷியல் மீடியா பேஜஸை நிறைய பேர் லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி கொஞ்சம் கிளாமரஸாக கொஞ்சம் மாற்றிக்கிறான் அவனோட முக பாவனைகள் மற்ற எல்லாத்தையுமே. போலீஸ் ஆஃபீஸரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டாஃபு, பொலிட்டீஷியன்ஸோட பசங்க, இப்படி எல்லாமே வந்து ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல் நெட்ஒர்க் எல்லாம் இவருக்கு வந்து கிடைக்குது. நிறைய பொண்ணுங்க நான் உன்னை நேரில் பார்க்கணும்னு விரும்பணும் அப்படி நிறைய பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு செக்ஷுவல் ப்ளஷர் டிசைர் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஆனால் அதே நேரத்தில் ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து இவன் கூட இருக்கிற மாதிரியான சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து இதை நான் வெளியில் லீக் பண்ணிடுவேன், அப்லோட் பண்ணிடுவேன் இன்டர்நெட்டில் அப்படின்னு சொல்லி மிரட்டி சில இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். அங்கே இவன் அந்த பொண்ணோட ரொம்ப நெருக்கமான பிறகு அவனுக்கு இன்னொரு விஷயம் தோணுது. இவன் வந்து ஏமாத்தினதுமோ 400-500 பொண்ணுங்க, ஆனால் அதில் புகார் வந்தது 8 பேர் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஸ்கூல் பொண்ணு. போலீஸ் வந்து இவனை இந்த ஃபோனையும் லேப்டாப்பையும் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். எங்கே வச்சுருக்கான்னு தெரியாது அப்படிங்கும்போது அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அது எங்கே வச்சுருக்கான்றத அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட 400-க்கும் மேற்பட்ட பெண்களோட இவன் சேர்ந்துருக்க மாதிரியாக புகைப்படங்கள், ஃபோட்டோஸ், வீடியோஸு எல்லாமே இருக்குது. அதுவும் சில அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம கன்னியாகுமரி காசியை பற்றி பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி காசி இவர் வந்து ஒரு நார்மல் பர்சனாக வளர்ந்து ஒரு கல்லூரியில் படித்து அவர் லைஃபை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஆசை பறக்காளர் ஆகணுன்ற ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசைக்காக அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் உடம்பை க்ரூம் பண்ணிக்கிறாரு, அப்புறம் நிறைய ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறாரு, அப்புறம் ஃபோட்டோஷாப்பில் அவரோட பாடி அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது மூலமாக நிறைய பெண்களை அட்ராக்ட் பண்ணுறாரு. நிறைய பேர் அவங்களுக்கு அவரோட இணையதள பக்கங்களுக்கு சோஷியல் மீடியா பேஜஸை நிறைய பேர் லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் அவருக்கு அவரோட அந்த ஒரு லைஃப், ஒரு புது லைஃபை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக தெரியுது. ஸோ இவருக்கு லைஃப் ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்துது. அவங்க அப்பா தங்கப்பாண்டியன் அவர் வந்து கோட்டாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணேசபுரம் மெயின் ரோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோழிக்கரை கடை, ஒரு போல்ட்ரி ஃபார்மும் ஒரு கோழிக்கரை கடையும் நடத்திட்டுருக்காரு நாகர்கோயில் பக்கத்தில். ஸோ அந்த கோட்டார் பகுதியில் இவரும் அங்கே தான் படித்து வளர்கிறாரு, ஸ்கூல் படிக்கிறாரு, காலேஜ் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு காசிக்கு அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரையும் மாதிரி ஒரு ஒரு நார்மல் லைஃபை லீட் பண்ண விரும்பலை, கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய பெரிய பணக்காரன் ஆகணுன்ற ஒரு பெரிய ட்ரீம். இதே கோழிக்கறி கடை, இதே மாதிரி ஒரு போல்ட்ரி ஃபார்மில் அப்பாவுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இப்படி இருக்க அவருக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கு அவர் எடுத்த ஒரு இது தான் இந்த டூல் தான் வந்து இந்த சோஷியல் மீடியா இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இவரே எதிர்பாராத அளவுக்கு அவர் வந்து நார்மல், இப்போ நீங்கள் காசியோட அந்த ஆரம்ப சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்கூல் டேஸில் காலேஜில் இருந்த ஃபோட்டோஸ்லாம் கூட ஒரு சிலது அப்புறமா வெளியானது. அதில் பார்த்தீங்கன்னா அவன் காசியோட அந்த முகம்லாம் ஒரு நார்மல் ஒரு டீனேஜர் எப்படி இருப்பானோ அது மாதிரி இருந்துட்டுருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கொஞ்சம் க்ரூம் பண்ணுறதுலேயும் சரி, அவனோட உடலை பேணி பாதுகாக்கிறது, ப்ளஸ் அவனோட ஹேர்ஸ்டைல் மாற்றுறது, அவனோட க்ரூம் அந்த மொஸ்டாச் மாற்றிக்கிறது, அப்புறம் நிறைய இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கிளாமராக தெரிகிற மாதிரி அந்த ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி கொஞ்சம் கிளாமரஸாக கொஞ்சம் மாற்றிக்கிறான் அவனோட முக பாவனைகள் மற்ற எல்லாத்தையுமே. இது நிறைய பேருக்கு என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, ஏதாவது கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி பையனை தான் கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தை ஒரு இந்த இளைஞர்கள் மத்தியில் விதைக்குது. முன்னாடி அந்த இது சொல்லலாம், ரோஜா படம் வரும்போது ரிலீஸ் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா நான் 92 அப்போலாம் டிப்ளமோ படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த டைமில் சென்ட்ரல் தியேட்டர் திருநெல்வேலியில் அந்த படம் எல்லோரும் பார்க்குற எல்லாருமே கல்யாணம் பண்ணால் அரவிந்த் சார் மாரி கல்யாணம் பண்ணணும், இப்படி ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு ஒரு நிறைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்தது. அதுவும் ஒரு சின்ன மருவருக்கு இருக்கும் அந்த இதில் அவரோட சீக்குக்கு மேலே. ஸோ அது நிறைய பேர் விரும்ப ஆரம்பித்தாங்க. ஸோ அது மாதிரி காசி வந்து ஒரு கம்பேரிங் ஒரு ரோல் மாடலாக நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த இப்படி ஒரு பையன் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பையனே இவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறது பேசுகிறது அப்படின்னா யோசிச்சு பார்க்கவே நான் சான்ஸே இல்லை அப்படின்னு நிறைய பொண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக அவனோட அந்த ஃபேஸ்புக் பேஜில் ஃப்ரெண்டான பிறகு அவனோட அடிமையான மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ தொடர்ந்து அவரும் என்ன பண்ணுறாருன்னா விடிய விடிய சேட் பண்ணுறது, உட்காந்து
ஒரு மூணு நாலு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு வரிசையாக ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் மாற்றி 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 சேட் பண்ணிக்கிட்டு இவனோட லைஃப் வந்து வேறு மாதிரி திரும்புது. அப்போது இவனுக்கு கூட இருந்த ஒரு பையன், அந்த அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கொயரியில் இருந்தாங்க. டாசன் அப்புறம் இன்னொரு சில பையங்க இருந்தாங்க, எல்லாம் அவங்கள என்கொயரி பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு பையன் மட்டும் கௌதம்னு சொல்லி ஒரு பையன், அவனுக்கு கூடவே இருந்த பையன், அவன் அப்ஸ்காண்டிங் ஆகிட்டான். பட் அந்த பசங்கள்லாம் என்ன அப்படின்னா, மச்சி நீ சூப்பர், மச்சி நீ பண்ணு, நிறையா பண்ணு உனக்கு அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி இன்னும் அவனை வந்து அப்படியே ஒரு ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு அப்படியே ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும்போது அவனுக்கு இன்னும் ஆசை அதிகமாகுது. இதில் அவன் எதிர்பார்த்தானோ இல்லையோ, அவனுக்கு நிறைய, அதாவது பொண்ணுங்களோட இன்விடேஷன் வருது, நிறைய பேர் லவ் பண்ணுறேன்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ப்ரைவேட் மெசேஜ் அனுப்புகிறாங்க, நிறைய ஃபேஸ்புக் மெசஞ்சரில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. இது மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது இதில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுங்களோட ப்ரொஃபைல்லாம் போய் பார்க்கும்போது இவனுக்கே ஆச்சரியம். என்னென்னா நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட பசங்க, அப்புறம் சிலர் வந்து போலீஸ் ஆஃபீஸரில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டாஃபு, அப்புறம் பொலிட்டீஷியன்ஸோட பசங்க, இப்படி எல்லாமே வந்து ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல் நெட்ஒர்க் எல்லாம் இவருக்கு வந்து கிடைக்குது. இவரோட அந்த நெட்ஒர்க்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது இவருக்கே ஆச்சரியமாக இருக்குது காசிக்கு. ஸோ காசி என்ன பிளான் பண்ணுறான்னா, இப்போது இதை நம்ம எப்படி பணமாக்குறது அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ பணமாக்குறது அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, சரி ஓகே இவங்களை வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இவன் ஒன்றும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இவன் எடுக்கிறானோ இல்லையோ, நிறைய பொண்ணுங்க நான் அவனை நேரில் பார்க்கணுன்ற விரும்பணும் அப்படி நிறைய பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது இவனே சரி ஓகே வாலண்டரியாக நான் ஒரு இடத்துல மீட் பண்ணலாம், ஒரு காஃபி டேயில் மீட் பண்ணலாம், ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனை அதை விரும்பி சரி போக ஆரம்பிக்கிறான். அப்படி அவங்களுக்குள்ள இன்னும் நெருக்கம் ஏற்படுது. ஸோ இந்த நெருக்கம் ஏற்படுறத இவன் என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி இவன் ஃப்ரெண்ட்ஸை சொன்னான், இப்போ நீங்கள் பசங்க நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறனால வச்சு நான் அந்த பொண்ணை கூப்பிட்டாங்க, நான் போனேன் பேசினேன், அவங்களோட சேர்ந்து டைன் பண்ணேன், நான் வெளியில் சுற்றினேன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு கேட்க ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ ஃபோட்டோலாம் கொண்டு வந்து பசங்கள்கிட்ட காட்டினோடனே, ஏய் சூப்பர்டா செம அப்படின்ன பிறகு கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே போக ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணுங்களும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவன்கிட்டருந்து அவங்க என்ன ஒரு ஆண்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கணுமோ அந்த ஒரு ஆங்கிள் மட்டும் வருது. ஒரு மாதிரி ஒரு ஜஸ்ட் கேஷுவல் மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் போகுது. ஜஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க டிவியேட் ஆகி போக ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு இவன் எதிர்பார்த்தது இவனுக்கு ஒரு செக்ஷுவல் ப்ளஷர் டிசைர் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது, ஆனால் அதே நேரத்தில் பணம் வரல. இப்போ வெளியில் போயிட்டு வரான், நிறைய பேர் இவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கூப்பிட்றாங்க, இவன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி அனுப்புகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் பணமாக இவன் கைக்கு வரல அப்படிங்கும்போது இதை எப்படி டேப்பின் பண்ணணும் அப்படிங்கும்போது பசங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில அவங்கள மிரட்டி பணம் கேட்கலாம் அப்படின்னோடனே அதை பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ இவனுக்கு வந்து காசியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா, இந்த இதெல்லாம் லீக் பண்ணிடுவேன் காசு கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது இன்னும் சிலர் பணம் அனுப்புகிறாங்க. ஒரு 10,000, 50,000, 100,000 ஏதோ பணம் வருது. பணம் இன்ஃப்ளோ வர 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 இவனோட இந்த நெட்ஒர்க் வைடன் ஆகுது. இப்போது அவனுக்கு முழுக்க என்ன பண்ணுறான்னா, இவனோட ப்ரொஃபைலையே வந்து முழுக்க இது மாதிரி மாற்றிட்டான். என்னென்னா, நீங்கள் பொண்ணுங்கள்கிட்ட பேச வேண்டியது ரொம்ப செடியூசிங்காக ஒரு லோரிங்காக அவங்கள வந்து என்டைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு ஒரு டெம்ப்டிங்காக சில மெசேஜஸ் எல்லாம் அனுப்பி பண்ணி அவங்கள வந்து அவன் வலைக்குள்ளே கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் இவன் எய்தர் அவங்கள போய் சந்திக்க நேரில் போகிறது, இல்லை அவங்கள வர வைக்கிறது, இப்படி சந்தித்த பிறகு அவங்கள்ட்ட அவங்களோட க்ளோஸாக இருக்கக்கூடிய அந்த அவங்களோட அந்த லெஷர் மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து இவன் கூட இருக்கிற மாதிரியான சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து இதை நான் வெளியில் லீக் பண்ணிடுவேன், அப்லோட் பண்ணிடுவேன் இன்டர்நெட்டில் அப்படின்னு சொல்லி மிரட்டி சில இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இது பண்ண ஆரம்பிக்கும் போது இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவனோட இது வந்து நிறைய பணம் கிடைக்குது. அப்படி இவன் பண்ணும்போது இப்போ ஜென்ரலாக நானே நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன், எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு தப்பு பண்ணுறவன் முதல் தப்பில் மாட்டவே மாட்டான். அந்த முதல் தப்பில் மாற்றவன் இருக்கான், அப்படி மாற்றவன் அவனுக்கு நேரம் சரியில்லை மாட்டிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். அது மாதிரி இந்த நபரும் பார்த்திங்கன்னா காசிக்கும் யாருக்கிட்ட நம்மளை வந்து நம்மளோட செக்ஷுவல் டிசையரை யாருக்கிட்ட ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியுன்ற சில அந்த அளவுகோல்ன்ற விஷயத்த இவன் அந்த மீட்டரை ரீட் பண்ணிட்டான். அதனால் இவனுக்கு தெரியுது இது இப்படி இப்படி பண்ணால் மட்டும் நம்மளால் தப்பிக்க முடியும் யார். ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இவன் வந்து 10,000 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கான், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பணம் வாங்கியிருக்கான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது எந்த பொண்ணும் கம்ப்ளைண்டே பண்ணலை. அவங்களுக்கு என்னென்னா, சரி அவங்க கூட ஜாலியாக இருந்தோம், ஒரு 10,000 கொடுத்துட்டோம், ஒரு 50,000 கொடுத்தோம், யாரோ ஒரு மேல் ப்ராஸ்டியூட்டை போன மாதிரி நினச்சிக்கலான்னு சொல்லி நிறைய பேர் அதை இக்னோர் பண்ண ஆரம்பித்தது இவனுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுச்சு.
என்ன நினச்சிட்டான்னா, யார்கிட்ட வேணால் காசு வாங்கிடலாம், நம்ம மாட்டிக்க மாட்டோம்னு நினைக்கும் போது தான் இந்த பிரச்சனை உருவாகுது. குறிப்பாக இவனுக்கு பெரிய, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு இந்த எத்தனுக்கும் எத்தனை ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சில பழைய மித்தாலஜி சில ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா, இவன் செப்டம்பர் மாதம் 19th 2019 முதல் முறையாக ஃபேஸ்புக்கில், முதல் முறையாக இல்லை, ரொம்ப ரொம்ப பழகிட்டு இருந்த அந்த டேட்டில் இவன் ஒரு ஃப்ரெண்டு ரெக்வஸ்ட்டு ஒரு வருது. இவனுக்கு வரதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பொண்ணு சென்னையில் டாக்டராக இருக்கிறாங்க. டாக்டரு வயசு 22 தான் அப்படின்னோடனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பொண்ணுக்கும் இவனை பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால சரி ஓகே, இவன் ஒரு ஹாய் மெசேஜ், அப்புறம் மெசஞ்சரில் வருது, கண்டினியூ ஆகுது, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. அப்படியே போயிட்டுருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நெருக்கம் ஆயிடுறாங்க. இவன் சென்னைக்கு வரான், அந்த பொண்ணு நாகர்கோயில் வராங்க. அங்கே போய் ரெண்டு பேரும் அங்கே தனிமையில் இருக்கிறாங்க. இப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா, அந்த போல்ட்ரி ஃபார்ம்லேயே சும்மா அங்கே போன பிறகு அந்த போல்ட்ரி ஃபார்மு அந்த இது சிக்கன் ஷாப்போட பின்னாடி பகுதியில் ஒரு சின்ன தங்குற ஓய்வறை மாதிரி இருக்குது. அங்கே இவன் போயிடுறது, அந்த பொண்ணோட சேர்ந்து இருந்துட்டு அதோட சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணை மிரட்டுறான் இதே மாதிரி. அந்த பொண்ணும் இதுக்கு பயந்துக்கிட்டு வெளியில் இருக்கானா அசிங்கமாயிருமேன்னு சொல்லி பயந்து இவன் சொல்கிற இடத்துக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுது, பணம் கொடுக்குது, வேறு சில இடத்துக்கு திரும்பி ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறான். அந்த பொண்ணோட திரும்பியும் ரிலேஷன்ஷிப் அந்த ஃபிசிக்கல் காண்டாக்ட் வச்சுக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கே இவன் அந்த பொண்ணோட ரொம்ப நெருக்கமான பிறகு அவனுக்கு இன்னொரு விஷயம் தோணுது. இப்போது இவன் பணம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த பொண்ணுக்கு தோணுது, இவன் வந்து சரியில்லை, இவனை எப்படியாவது மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு புகார் பண்ணிடுறாங்க. இந்த புகார் தான் இவனுக்கு இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டதுக்கான முதல் புகார். காரணம் இந்த பொண்ணு கொடுத்த, இந்த டாக்டர் கொடுத்த புகார். ஸோ அந்த டாக்டர் அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரித்தா இது ஒரு பெரிய தோண்ட தோண்ட ஏதோ குறையாத அந்த அட்சய பாத்திரம் மாதிரி என்னென்னவோ வருது, கதைகள் வருதுகிட்டே இருக்குது. ஏன்னா இவன் ஒருத்தர்னு நினச்சா இது என்ன இவ்வளோ பேரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் புகார்கள், அதான் நிறைய பேர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய அந்த சைபர் கிரைம் அந்த போலீஸ் டீமுக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் ஃபேமிலியிலையும் இது மாதிரி ஒரு பொண்ணை கை வச்சுருக்கான், பொலிட்டீஷியன்ஸ் ஒரு சிலர் எங்கள் ஃபேமிலியிலையும் ஒரு பொண்ணை கை வச்சுருக்கான், இவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் புகார் கொடுக்க வரீங்களான்னா, சார் வேணாம், நாங்கள் அதுலேயே நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, ஆனால் விட்டுறாதீங்க வேணாம்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டம் அப்படின்றது இந்த பிப்ரவரி மாதம் 2020. ஸோ இதில் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இது பற்றின தகவல் எல்லாம் கிடச்சிடுச்சு. இப்போ அரெஸ்ட் பண்ணோம், போகிறாங்க, ஆள் இல்லை, தேடுறாங்க, எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டான், அவன் ஃப்ரெண்டு அதுக்குள்ளே ஓடியே போயிட்டான், எங்கேயோ ஃபாரின் கண்ட்ரி போன மாதிரி சொன்னாங்க. அந்த கௌதம்ன்ற அந்த பையன் ஓடி போயிட்டான். அதுக்குள்ளே இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க, அந்த ஒரு சிலர் அந்த டாசன், அப்புறம் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பர்ட் அப்படின்னு இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி செக்யூர் பண்ணி விசாரித்து, எங்கடா இருக்கீங்க, ஃப்ரெண்டு எங்கடா இருக்கான் சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு டீடைன் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரணையில் அவங்க ஒரு சில தகவல்கள் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு பொண்ணு, அதாவது ஒவ்வொருத்தர் தனித்தனியாக விசாரிக்கும் போதும் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா, இவன் ஒரு 10 பொண்ணு பேரத்தை சொல்கிறான், இவன் ஒரு 10 பொண்ணு பேர் சொல்கிறான், சில பொண்களை பேரை சொல்கிறான். இதுக்கிடையில் இவங்களுக்கு போலீஸுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸாக வருது. இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து, போலீஸ் அஃபிஷியல்ஸ்லேருந்து இது மாதிரி நிறைய வர ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு அப்படியே தலை சுற்ற ஆரம்பிக்குது. என்னடா எவ்வளோ தான் தப்பு பண்ணியிருக்கான், இப்போ எங்கே தான் இருக்கான்னு அப்புறம் செக்யூர் பண்ணுறதுக்கு தேடும்போது தான் கரெக்டாக மார்ச் 2020 கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. கொரோனா லாக்டவுன் போட்டோடனே இவனுக்கு ஒரு ஜாலியாகிடுது. அதாவது இதுக்கு மேலே போலீஸ் ரொம்ப சீரியஸாக வேலை பார்க்க மாட்டாங்க, நம்ம பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டே இருக்கும்போது போலீஸ் மாஸ்க் யூஸு போட்டு April 24 இவனை செக்யூர் பண்ணிடுறாங்க, பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. செக்யூர் பண்ண உடனேவே இவனுக்கு புகார்கள் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற நியூஸு வந்து நீங்கள் அந்த டைம்லாம் பார்த்தா தெரியும், கொரோனா காலகட்டங்களில் முழுக்க வந்து கொரோனா செய்தியை தவிர வேறு எதுவுமே இருக்காது. முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் கொரோனா செய்திகளாக இருக்கும். கொரோனாவில் வந்தாங்களாம், இப்போ ஸ்டிக்கர் ஒட்டினாங்களாம், தட்டி அடித்தாங்களாம், அது பண்ணாங்களான்னு வரிசையாக இருக்கும். அதுலேயும் காசி ஸ்டோரி பெரிய ப்ராமினெண்ட்டாக வந்தது, எல்லாரும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சப்ஜெக்டாக இருந்தது, பேசும் பொருளாக மாறிச்சு. ஈவன் கொரோனா டைம் மட்டும் இல்லைன்னா காசி இந்த அளவுக்கு இருக்க மாட்டான், இன்னும் வேறு லெவலுக்கு போயிருப்பான். யூடியூப்லேருந்து மற்ற இதில் பத்திரிகைகள் மேக்சின்ஸ்லேருந்து கிளிகளின்னு கிழித்து அவன் ஒரு வழியாக ஆகிட்டுருப்பான். இருந்தாலும் அவனுக்கு உண்டான அந்த என்ன இது வரணுமோ அந்த தண்டனை இப்போ கிடச்சிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் விசாரணை பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போனாங்க. April 29 இவனை உடனடியாக குண்டாசில் டீடைன் பண்ணிட்டாங்க.
குண்டாஸில் கலெக்டர் ஆர்டர் போட்டு, ஸோ டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா எஸ்பி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார், இவனை வந்து இவனை சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான், இவனை வெளியில் விட்டு ஆபத்து, இவனை டீடைன் பண்ணும், ரிமாண்ட் பண்ணும், குண்டாஸில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாரு. இந்த அதாவது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது அப்படின்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அது வந்து இது ஒவ்வொரு இதுக்கும் ஆன்டிவைஸ் ஸ்குவாட்ல இருந்தும் அப்புறம் வந்து உணவுப் பொருள் கடத்தல் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ரவுடி திருடுறவன் கொள்ளையடிக்கிறவன்ட்டு வேறு வேறு கேட்டகரி இருக்குது. அதில் இது வந்து இவன் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது, பப்ளிக்கு இவனால் பெரிய த்ரெட்டு அப்படி இப்படின்னு கொடுத்து இவனை கொண்டு போய் டீடைன் பண்ணுறாங்க. அதுக்கு கலெக்டர் வந்து அப்ரூவல் கொடுத்து அவனை டீடைன் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா தங்கப்பாண்டியனுக்கு இவனை பற்றி தெரியும், அதாவது இவன் ஒரு உமனைசர்னு தெரியும், ஆனால் இவ்வளவு தூரம் போயிருப்பான்லாம் தெரியாது, சில பொண்ணுங்களோட சுற்றுறான்னு தெரியும். ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா லவ் பண்ணுறான் சுற்றுறான் அப்படி தான் நினச்சிக்கிட்டான், ஒரு யங்ஸ்டராக எப்படியோ அது மாதிரி யோசித்தாங்க. இதை அவன் பயன்படுத்திக்கிறான். இப்போ அப்பா கிட்ட போய் சிறையில் போய் இருக்கும்போது அவனை போய் சந்திக்கும்போது அவர் சொல்கிறாரு, அப்பா நீ வீட்டுக்கு போகிற, அங்கே வந்து நேராக இது இருக்குது, ஒரு லேப்டாப்லாம் வச்சுருக்கேன், அப்புறம் ஃபோன் வச்சுருக்கேன், இதெல்லாம் எடுத்து பத்திரமாக ஒரு நல்ல ஒரு இது போட்டு பிளாஸ்டிக் பையில் போட்டு கட்டி இதெல்லாம் எடுத்து எங்கே பத்திரமா வைக்கணுமோ வச்சிரு, நான் வந்து வெளியில் வந்த பிறகு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை இது பண்ணிக்கலாம், நீ வெளியில் அதை மட்டும் காட்டிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே விஷயத்த வெளியில் வந்தோடனே இந்தாலும் பண்ணிட்டார். வெளியில் வந்து இவர் பத்திரமா ஒரு அந்த இது சொல்லுவாங்க, பெரிய ஒரு ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும் ஊர்லலாம் வந்து, அதில் வந்து குதிருன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே தான் நெல் அரிசி பருப்புன்னு எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா ரொம்ப ஏதாவது ஒரு தேவைக்கு, மற்ற ஒரு காலகட்டங்களுக்கு மழை காலங்களில் அதெல்லாம் பயன்படுத்துறதுக்காக அது ஒரு குதிர் மாதிரி இப்படி இருக்கும், இப்படி ஏதாவது இப்படி ஒரு ஒரு நீள ஒரு உயரமான ஒரு ஒரு ஆள் ஹைட்டுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு உள்ளே நீங்கள் எட்டி பார்க்கறதுக்கே ஏறி தான் ஒரு சேர் போட்டு தான் எட்டி பார்க்கணும் அந்தளவு இருக்கும். அதுக்குள்ளே ஏதோ ஒரு இது பொருளுக்குள்ளே போட்டு மறைச்சி மூடி வச்சுருக்காரு. வெளியில் வந்துட்டா இவங்க வந்து அப்புறம் இவர் சொல்கிறாரு தொடர்ந்து எங்கள் பையனை மேலே அநியாயமாக பழி போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதோ கதெல்லாம் பேட்டிலாம் கொடுத்தாரு இவங்க தங்க பண்ணிக்கலாம். போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறனால ரொம்ப இவங்களால் ஸ்பீடாக வேலை பார்க்க முடியல, பட் இருந்தாலும் இதில் விடலை அவங்க வந்து, ஏன்னா இதோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவன் அவ அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு சில பொண்ணுங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போதே அவன் ஏதோ ஃபோனில் வச்சு தான் மிரட்டினான், ஃபோன் அவன் ஃபோனை சீஸ் பண்ணால் நிறைய விஷயம் தெரியும்னு சொன்னவுடனே போலீஸ் வந்து அந்த ஃபோனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபோனை கிடைக்கல, அப்பாவை கேட்டால் எனக்கு தெரியாதுன்றாரு, அவன் ஃப்ரெண்ட்ஸை கேட்டால் தெரியல, வச்சுருந்தான் எங்கே இருக்குன்னு தெரியல சார்ன்றாங்க. ஸோ கிடைக்கவே இல்லை. இவனையும் கேட்டால் எனக்கு தெரியாது, நான் வீட்டில் தான் இருந்தது எனக்கு தெரியாதுன்றான். வீட்டிலலாம் தேடுறாங்க, எங்கெங்கேயோ பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே கிடைக்கல. தரவோ செக் பண்ணுறாங்க எல்லா பக்கமும், அப்புறம் அந்த போல்ட்ரி ஃபார்முக்குள்ளே போயிட்டு அங்கேயும் செக் பண்ணாங்க, அங்கே வேறு ஏதாவது ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்கானான்னு செக் பண்ணாங்க, பட் எங்கேயுமே கிடைக்கல. போலீஸுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. இதுக்கிடையில் ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்ன பண்ணுறாரு இவர் தங்கப்பாண்டியன் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடுறாரு. என் பையனை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லாமாவது, கொரோனா வந்துருச்சு அப்படி வந்துருச்சு, இதனால் இந்த டைமில் அவனை வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ரிலீஸ் பண்ணுங்கள், அவன் எந்த தப்பு தட்டாமல் பண்ணலை, லவ் பண்ணால் சுற்றினா இவ்வளோ தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது, போலீஸ் சொல்கிறதெல்லாம் குற்றச்சாட்டுகள், இது எதுவுமே ஆதாரம் கிடையாது, அந்த பொண்ணும் இவனை லவ் பண்ணி கூட வந்து சுற்றிச்சு, ஆனால் இப்போ காசுக்காக மிரட்டுது, எங்கள் சொத்துக்காக மிரட்டுதுன்னு சொல்லி இப்படியே பேச ஒரு திருப்பி போட்டவுடனே போலீஸுக்கு பெரிய ஒரு என்ன ஒரு பெரிய சங்கடம் வருதுன்னா, ஒரு நிர்பந்தம் வருதுன்னா, அவனோட ஃபோனு லேப்டாப் கிடச்சதுன்னா மட்டும்தான் இதிலேருந்து வெளியில் வர முடியும். அது வரைக்கும் இவங்க சொல்கிற ஆதாரங்கள் எல்லாமே புகார்களாக இருக்குது, அந்த புகார்களுக்கு ரொம்ப முகாந்திரம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பெண்கள் புகார் கொடுத்தாங்க மொத்தமாக இவன் மேலே. இவன் வந்து ஏமாத்தின தினமும் 400-500 பொண்ணுங்க, ஆனால் அதில் புகார் வந்தது 8 பேர் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஸ்கூல் பொண்ணு. இது இப்போதைக்கு அவன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் பொண்ணு கேஸில் போக்சோ வழக்கு தனியாக நடந்துகிட்டு இருக்கு, ஒன்று செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு, மீதி 6 வழக்குகள்னு பார்த்திங்கன்னா அவன் மேலே இருந்த வழக்குகள் எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மகிழா கோர்ட்டில் நடந்தது. அதில் ஒரு வழக்கில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த இவனுக்கு எதிரான இந்த வழக்கில். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த போலீஸ் வந்து இவனை இந்த ஃபோனையும் லேப்டாப்பையும் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும், எங்கே வச்சுருக்கான்னு தெரியாது அப்படிங்கும்போது அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அது எங்கே வச்சுருக்கான்றத அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டவுட் வருது. அப்போ தான் இவங்களுக்கு வீடை சல்லடை போட்டு தேடுவோம்னு சொல்லி ஒவ்வொன்றா தேடும்போது அந்த ஒரு குதிருக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சது தெரியுது. எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி போட்டு பார்த்தாங்க, அதோட போலீஸ் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அதில் கிட்டத்தட்ட 400-க்கும் மேற்பட்ட பெண்களோட இவன் சேர்ந்துருக்க மாதிரியா புகைப்படங்கள், ஃபோட்டோஸ், வீடியோஸு எல்லாமே இருக்குது. அதுவும் சில செக்ஷுவல் ஆக்டும் இருக்குது, சில முத்தம் கொடுக்குற மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி இப்படி நிறைய ஃபோட்டோஸு, நிறைய பொண்ணுங்க
போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் இது வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய ஆதாரம் சிக்கினதுக்கப்புறம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. உடனடியாக இன்னொரு வேலை என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கப்பாண்டியனுக்கு இது எல்லாம் தெரியும், தெரிஞ்சே இவர் வந்து அதை ஒழிச்சு வச்சாருன்றதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவரை அக்யூஸ் நம்பர் டூவாக மாற்றி A1 வந்து அந்த இவன் காசி, A2 வந்து அவங்க அப்பா தங்கப்பாண்டியன், A3 வந்து அவங்க ஃப்ரெண்டு அந்த பையன். ஸோ மூணு பேரையும் கேஸில் கொண்டு வந்து இந்த வழக்கு அப்புறம் தொடர்ந்து நடக்குது. அப்புறம் இடையில இந்த உங்கள் அப்பாவுக்கும் கோர்ட்டில் என்னென்னவோ பெட்டிஷன்லாம் போட்டார். ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஜூன் 10 போட்டார் இல்லையா, கேஸ் போட்டார் 2020 என் பையனை வந்து HCP போட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேஸு முடித்து அந்த மந்த் எண்ட்லேயே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜூன் எண்ட்லேயே. அதுக்கப்புறம் மறு வருஷம் 2021 August தான் இவருக்கு பெயிலே கிடைக்குது, அது வரைக்கும் பெயிலே கொடுக்கல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெயில் ஒவ்வொரு முறையும் இவர் தங்கப்பாண்டியன் அப்ளை பண்ணும்போது, ஏன்னா வயசானவர் 65 அவர் கேட்கும்போதும் இவர் வேணும்னு இது மாதிரி திசை திருப்பினார், இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காசி வந்து அந்த 2020 April 24 அரெஸ்ட் பண்ண பிறகு இப்போ வரைக்கும் வெளியிலே வரல, ஏன்னா அவனுக்கு பெயிலே கிடைக்கல, ஃபுல்லாக கொடுக்கவே இல்லை போலீஸும் சரி, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணி கோர்ட்டும் அதுக்கு பிடி கொடுக்கல, அவனை பெயிலே வரல. கடைசி இப்போ கன்விக்ஷனும் ஆயிடுச்சு, இப்பயும் சரிக்குள்ள தான் இருக்கான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இதில் வந்து இந்த வழக்கு சார்ஜ் ஷீட் போடப்பட்டது, சார்ஜ் ஷீட்டில் விசாரித்தாங்க, விசாரித்து முடிச்சுட்டு இதில் நடந்த எல்லா தகவல்கள் தரவுகள் அடிப்படையில் இவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அப்சர்வ் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. இவனுக்கு எதிரான சாட்சியங்கள் எல்லாமே மொத்தமாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் விட்னஸஸ், எவிடன்சஸ், அப்புறமா டாக்குமெண்ட்ஸு, டாக்குமெண்டரி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து சப்மிட் பண்ணுறாங்க. ரெசிப்ட் லெட்ஜர்னு மொத்தத்தையும் சப்மிட் பண்ணி எடுத்ததில் ஃபைனலாக மகிளா கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு வழக்கில், அதாவது மொத்தம் 8 வழக்கில் ஒரு போக்சோ வழக்கு தனி, அது விசாரணை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கிற வழக்கு தனி, அது இல்லாமல் மீதி 6 வழக்குகளில் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இப்போது போன கடந்த வாரம். அதில் தீர்ப்பு வழங்கப்பட்டதில் தீர்ப்பு அவங்க சொல்லும்போது இவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆயுள் தண்டனையில் ஒரு பெரிய ஒரு சுழிச்சு வச்சுட்டாங்க. ஆயுள் தண்டனை தான், ஆயுள் தண்டனைங்கிறது ஜென்ரலாக 14 தான். ஆனால் இவனுக்கு ஆயுள் தண்டனை எப்படின்னா, ஆயுள் முழுக்க ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். இவனுக்கு பெயிலே கிடைக்க, அதாவது இனிமேல் வெளியிலே வர முடியாத அளவுக்கு ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான சாகுமுறை ஆயுள் தண்டனைன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நார்மலாக இப்போ ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நன்னடத்தை அடிப்படையில் அவங்கள கோர்ட்டும் சரி, இல்லை நம்ம அவங்க அப்போ இருக்கக்கூடிய ஒரு அரசும் சரி, அவங்க வந்து ஒரு சிலர் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த மூணு மாணவிகள் எரித்து கொள்ளப்பட்ட அந்த ப்ளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு தொடர்புடைய அதில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இவங்கெல்லாம் வந்து சிறையில் இருந்தாங்க, அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸாக கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு டெத் சென்டென்ஸ் ஆச்சு, அப்புறம் லைஃபாக மாறிச்சு. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணும், அவங்களுக்கு இவ்வளோ வருஷம் நன்னடத்தையில் இருந்தாங்க, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு ஏதோ பில்டப்லாம் கொடுத்து ரிலீஸ் பண்ணும்போது அவங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட 1600 பேர் ரிலீஸ் ஆனாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மூணு பெண்களை எரித்து கொண்ட வழக்கில் கைதான அந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு, தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு, ஆயுள் தண்டனையாக அவங்களுக்கு கம்யூட் ஆன அந்த நபர்களும் ரிலீஸ் ஆனாங்க. ஆனால் அது ரிலீஸ் ஆகும்போது 1600 நம்பர் வச்சுக்கிட்டால் கூட 1597 பேர் இதில் தொடர்புடைய மற்றவங்க, அதாவது இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத 1597 பேர் சேர்ந்து ரிலீஸ் ஆனாங்க. இந்த 1597 பேர் யாருன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது, ஆனால் அதில் இந்த மாதிரி ஒரு நபரும் சேர்ந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரினா, அந்த காசி மாதிரியான ஒரு சில நபர்கள் தண்டனை பெற்று சிறைக்குள்ளே இருக்கும்போது அவனுக்கும் இந்த, அதாவது அவங்க ஒரு பேராமீட்டர் கொடுப்பாங்க, இந்த பேராமீட்டரில் வர எல்லாரும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போது இவனும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ கோர்ட்டில் இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டரை போட்டதுனால இந்த பேராமீட்டரில் இவன் பேர் உள்ளே வராது. ஸோ இனிமே இவன் வந்து சாகுமுறை சிறைக்குள்ளே தான் இருந்து ஆகணும். இவன் இப்போ அப்பீல் போகலாம் பட் அப்பீலில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்றது பார்க்கணும். இதுக்கடையில் இன்னும் அவனுக்கு தலைக்கு மேலே 7 கத்தி தொங்கிகிட்ருக்கு. 7 கத்தியில் போக்சோவில் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு சிவியர் தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னும் 6 வழக்கு மகிளா கோர்ட்டில் இருக்குது. இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்களும் இதே மாதிரியான தண்டனை கொடுக்கலாம். அப்படி ஒரு கொடுக்குற பட்சத்தில் இவனுக்கு வந்து ரெமிஷனுக்கு போய் அப்ளை பண்ணும்போதோ இல்லை அப்பீலுக்கு போகும்போதோ ஒவ்வொரு வழக்கும் தனித்தனியாக போகணும். ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, லீகல் ப்ராசஸ்ஸு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எடுத்து அப்பயும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படலாம். எப்படி வழங்கப்படலாம்னா, திரும்பி பிரசிடெண்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் போகலாம், அதையும் ரிஜெக்ட் பண்ண பிறகு சுப்ரீம் பிரசிடெண்ட் அவர்களுக்கு ரெமிஷன் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் நடந்து ஒருவேளை இவனுக்கு ஆயுள் தண்டனை வந்து அந்த சாகுமுறை ஆயுள் தண்டனைங்கிறது வெறும் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும்
இன்னும் அவன் தலைக்கு மேலே உள்ள கத்தியோட முடிவு இன்னும் அவன் கையில் தான் இருக்குது. பார்ப்போம் கோர்ட் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கணும். இதில் வந்து அந்த வழக்கில் எப்படி இவன் வந்து தப்பிச்சிடலாம்னு நினச்சான் அப்படின்னா, புகார் யாருமே கொடுக்காதனால நிறைய பேர் இவனுக்கு ஒரு பெரிய ரொம்ப தெனாவட்டு ஆகி தான் இவன் உள்ளே இறங்கி பண்ண ஆரம்பித்தான். ஜென்ரலாக இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பெண்கள் இப்போ நீ ஈவன் 2014 ஜூலை அந்த ஜூன் மாதம் அந்த நடந்த கொலை வழக்கு, சுவாதி கொலை வழக்குக்கு பிறகு நிறைய இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர், அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பொண்ணுங்க வந்து எல்லாம் அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அது மாதிரி ஒரு ஒரு பேட்டர்ன் வந்தது. அப்போ இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஸ்டாக்கிங்கில் கொலை நடக்கும்போதும் சரி, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கும் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் இவ்வளோ தான் பெண்கள்னு இருக்காங்க, ஆனால் அதை விட 1.5-2 மடங்கு ஜாஸ்தியாக பெண்கள் இருக்கிறதா அதில் புள்ளி விவரங்கள் இருக்குது. அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேட்டட் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேக்கு தான். ஸோ அதனால் நிறைய பேர் உண்மையான முகங்களை காட்டாத நிறைய பேர் இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அவங்கள நம்பி ஏமாந்து அதில் சிக்கி அவங்களோட வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம் அப்படின்றதும் இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் மற்றொரு காணொலியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.